सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियिल ஏழாவது ஸ்லோகம். வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிக் கவி சார்வபௌமஹம் கோதே கிமத்புதமிதம் யதமீ ஸ்வதந்தே வக்த்ராரவிந்தமகரந்த நிபா பிரபந்தா வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிக் கவி சார்வபௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதமீ ஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தா. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாச்சியார் தேசிகனை பார்த்து முதல்ல கேள்வி கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். தேசிகரே, நீர் வால்மீகியை தானே உத்தம கவின்னு சாட்சியர் இல்லையா? அவரைத்தானே எல்லாரும் நல்ல வாக்குக்காக பிரார்த்திப்பா. இதம் குருப்பியா பூர்வேபியா நமோ வாக்கம் பிரசாஸ்மஹே அப்படின்னு பவபூதி கூட வால்மீகியை தானே பிரார்த்திச்சிருக்கான். நல்ல வாக்குக்காக அவர்தானே கவிகளுக்கெல்லாம் மார்கதரிசி. நீர் கூட உம்முடைய தேவநாயக ஸ்துதியில் பிராஜக்கவீன் நிகமசம்மித சூன்றுதோக்தீன் பிராச்சேதச பிரவருத்திகான் பிரணமாமி நித்யம் அப்படின்னு அந்த வால்மீகி முனிவரை தானே பிரார்த்திச்சார் நல்ல வாக்குக்காக. அதே போல் பாதுகா சகஸ்ரத்தில் கூட எஸ் ஆசீதரவிந்த சம்பவது மஞ்சீர சிஞ்சீவர ஸ்பர்தா துர்தர பாத பத்த பனிதி வல்மீக ஜென்மா கவிஹி அப்படி தானே சாதிச்சிருக்கார். அப்படி ராமாயணத்துடைய புகழை எல்லாருமே சொல்லியிருக்கா அவருடைய வார்த்தையை பற்றி. ஏன் சாட்சாதாக பெரியபிராட்டியாருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சீதாதேவியுடைய சரித்திரத்தை பாடிய கவியை காட்டிலும் வசந்ததாக ஒரு கவி லோகத்தில் இருக்க முடியுமா? கவி பிரதம பத்ததிம்னு சொல்லி காளிதாசன் கூட வால்மீகியை தானே புகழ்ந்திருக்கான். பரம் கவினாம் ஆதாரம்னு அந்த காவியம் தானே லோகத்துக்கெல்லாம் எல்லா கவிதைக்கும் மூலாதாரமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தேசிகரே நீர் என்ன பண்ணுறீர் இல்லையா? பெருமாள் கேட்டு மகிழும்படியான கவிதைகளை நான் கொடுக்கணும், அதனால் நீ எனக்கு அருள் புரியணும்னு என்னை பார்த்து பிரார்த்திக்கிறேரே, இது எங்கேயாவது நியாயமா? ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். புபூஷையா ஸ்ரோத்ரு மனா பபூவேன்னு எல்லா தன் சத்தையும் தாரணத்தையும் இல்லையா மகானுபாவம் சரித்தம்னு அது எல்லாத்தையுமே ஒரு காவியத்தில் வால்மீகி சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறப்போ என் விஷயமாக ஏதோ ஒரு சின்ன ஸ்துதி பண்ணுறதுக்காக என்னை போய் வாக்பிக்ஷை கேட்குறாளே, இதெல்லாம் நியாயமானு கோதானாச்சியார் தேசிகனை பார்த்து கேட்குறார். அப்படி ஒரு ராத்திரியில் பாதுகா சகஸ்ரம் பாடி அதை பெரிய பெருமாளே திருவோலக்கத்தில் தூக்கத்தை தூரத்தில் தள்ளி லக்ஷ்மியோடு கூட திருச்செவி சாத்தலியா. அப்படி அந்த பாதுகா சகஸ்ரத்துக்கு திவ்ய வாக்க வால்மீகி இடத்துல பிரார்த்திக்கலையா தேவர்? அப்படி இருக்கிறப்போ அப்போல்லாம் என்னை கூப்பிடாதப்போ இப்போ வந்து என்னை கூப்பிடுறாரே, சமயத்துக்கு தகுந்தபடி பேசுவதெல்லாம் அழகாக இருக்கா? நான் கவியா அவர் கவியா அப்படின்னாராம் நாச்சியார் தேசிகனை பார்த்து. அப்போது தேசிகன் சாதிக்கிறதுக்கு பதில், வாஸ்தவந்தான், வால்மீகி ஆதி கவி தான், அவரை மற்ற கவிகள்லாம் பணிந்து வாக்க பெற்றனர் அப்படின்றதும் உண்மைதான். அடியேனும் அவரை பணிந்து தான் யாதவாபியதெல்லாம் பாடியிருக்கேன், பாதுகா சகஸ்ரமும் பாடியிருக்கேன். பெரும்பாலும் அவர் சீதா பிராட்டி விஷயமாக பாடிய ஆதி காவியத்தை இன்புற்ற கேட்டு அழுகினார். அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை இப்போ பிரார்த்திப்பதற்கும் நான் முன்னாடி வால்மீகியை பிரார்த்திச்சதற்கும் ஒரு விரோதமும் இல்லையே. ஏன் வால்மீகியை பிரார்த்திச்சு கவிதை பெற்றது அப்படின்றது ஒரு கைமுத்தியத்தினால
உன்னை பிரார்த்தித்து வாக்கு பெற வந்ததற்கும் ஒரு ஔச்சித்யம் சித்திக்கிறது இல்லையா. வாதத்தில் இது போன்ற கேள்வியெல்லாம் வரலாம் இல்லையா. வால்மீகி யாரம்மா இல்லையா? வால்மீகின்றவர் வல்மீகத்தில் பிறந்தவர். வல்மீகம்ன்றது என்ன அப்படின்னா வகுதா ஸ்ரோத்ரம். இந்த வசுதா இருக்க, இந்த வசுதாவுடைய ஸ்ரோத்ரம் தானே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமியினுடைய ஸ்ரோத்ரம் தானம்மா வல்மீகி, வல்மீகம். அப்படி இருக்கிறப்போ நீ பூமாதேவி, உன்னுடைய செவியிலிருந்து பிறந்தவர் இல்லையா அவர் வால்மீகி. அதனால் அந்த வல்மீகத்திலிருந்து அவர் உண்டானபடியினால அவர் வால்மீகின்ற ஒரு திருநாமத்தோடு இருக்கார். அப்படி உன் செவியில் பிறந்த மகிமையாலேயே அவர் கவிசார்ம பூமராக இருக்கார். உன்னுடைய ஒரு அம்சம் இல்லையா, உன்னுடைய ஒரு அம்சம் தான், உன்னுடைய ஒரு விபூதி தானே அவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். இல்லைன்னா அவர் ஏன் இப்படி இருக்க போகிறார்? வசுதா ஸ்ரோத்ர ஜெய தஸ்மின் அப்படின்னு உன்னுடைய ஸ்ரோத்திரத்தில் பிறந்தவர் என்று தானே அவரை ஆரம்பத்தில் புகழ்ந்திருக்கேன் நான். அப்படியே தானே பாதுகா சகஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கேன், வசுதா ஸ்ரோத்ர ஜன்மனா முனிர்மே அப்படின்னு. உன்னுடைய ஸ்ரோத்திரத்திலேருந்து உண்டான கவின்னு தானே நான் பாதுகா சகஸ்திரத்தில் கூட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ உன் ஸ்ரோத்திரத்திலேருந்து பிறந்த கவி பாடின கிரந்தமானதுனால ராமாயணம் முழுவதையும் இன்னைக்கு பெருமாள் இன்புற்ற காதுகளால் கேட்டிருக்கார் இல்லையா பெருமாள். அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய ஸ்ரோத்திரத்துக்கு தான் அங்கே பெருமையை தவிர வால்மீகி எழுதினார்ன்ற பெருமை அவ்வளோவா கிடையாதுமா. உனக்கு முன்னாடி அந்த வால்மீகிக்கு அவ்வளோ பெருமை வராதுமான்னு உடனே மறுபடியும் நாச்சியார் கேட்குறாளாம். சரி, இப்படி ஒரு இதுவும் ஒரு அழகான பதில் தான். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன், அதில் நீர் மாட்டின்றே ஆகணும். அப்போ சொல்கிறாளாம், சீதா பிராட்டி தன்னோட பிறந்தவரான சகஜரான கவீஸ்வரரை கொண்டு தான் சரித்திரமான ராமாயணத்தை பாடி வைத்தாள் என்று பாதுகாசகசரம் முடிவில் தேவர்தானே சாதிச்சிருக்கார். இப்போது ராமாயண காவியம் மூலம்ன்ற இந்த விரோதத்தை எப்படி பரிகரிக்கிறது? பெரிய பிராட்டியார் எனக்கு அம்சி, நான் அவளுடைய அம்சம் இல்லையா. அம்சத்துக்குள்ளே அம்சி எங்கேயாவது அடங்குமா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார். இதை பரிகாரம் பண்ண பார்க்கலாம் அப்படின்றோடு தேசிகன் அதுக்கு பதில் சாதிக்கிறாராம். நீ பெரிய பிராட்டியோடைய அம்சமாக இருந்தாலும் பெரிய பிராட்டி யாரு உன்னோடும் இல்லை, பெரிய பிராட்டி யாரு உன்னோட இருக்கக்கூடிய நிறதிசய பிரீத்தியால் உன் பெண்ணாக பிறந்து உன்னை பகுமானித்து உனக்கு சேசியாக இருக்கக்கூடிய ரசத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பூமி சுதாவா லோகத்தில் உனக்கு பெண்ணாக அவதரித்தாள். அந்த அவதாரத்தில் பெரிய பிராட்டியார் இச்சாவசத்தினால அம்சாம்சி பாவம் மாறித்து இல்லையா, நீ அம்சியாகவும் சீதா பிராட்டி அம்சமாகவும் மாறினாள் இல்லையா. அப்படி அம்சாம்சிபாவம் மாறினதை அதே மாதிரி அங்கே ஔச்சித்யமாக பேசணும். இப்போது சகஜேன கவீஸ்வரனேன்றது அங்கே சொல்லித்து, இங்கே பாருங்கோ இல்லையா, அதே மாதிரி உன்னிடத்துலேருந்து உன் ஸ்ரோத்திரத்துலேருந்து வெளிவந்தவர் ஆதிகவி. அதனால் உன்னுடைய ஒரு சக்தி உன்னுடைய பிள்ளைகிட்ட இருக்குது கரிணி அப்படின்னு சாய்ப்போம் இல்லையா. பெண் யானையை தானே கலைபத்தை பெறும் இல்லையா, அந்த கலபத்தை பெறும் இல்லையா. அந்த பெண் யானை தாய் வேற ஜாதி குட்டி வேற ஜாத்தின்னு ஆகுமா? அது ஒருபோதும் ஆகாது இல்லையா. அதே மாதிரி மாத்திரம் த்விபதா இத்தின ஆண் பிள்ளைகள்லாம் தாயுடைய சுபாவத்தை அப்படியே கொண்டிருப்பார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க. அதே மாதிரி வால்மீகியானவர் உன்னுடைய ஒரு கவிதா பாவத்தை உன்னுடைய ஒரு அனுகிரகத்தை பூர்த்தியாகவே பெற்றிருக்கபடினால்தான் அப்படி உன்னிடத்திலேருந்து வந்தபடினால தான் வல்மீகத ஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தே, உன்னிடத்திலேருந்து வந்தபடினால தான் பூமிக்கு செவி வல்மீகம் அப்படின்னு வேதம் சாதித்தபடினால தான் அந்த புற்றில் தோன்றிய வால்மீகியானவர் சிரேஷ்டராக கொண்டாட பெறுகிற போது உன் வாக்கிலிருந்து தோன்றிய இந்த திருப்பாவையும் திருமொழியும் இவ்வளவு ஒரு மேன்மையாக கொண்டாட பெறதுல என்னமா ஆச்சரியம் இருக்க போகிறது. அதனால் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஆண்டாள் பிராட்டியே வசுதாத்மனா தே வல்மீகதா, பூமி பிராட்டியின் ரூபமாக இருக்கிற உன்னுடைய புத்தாகிற ஸ்ரவணதா காதிலிருந்து ஜாதக உண்டான சக முனிகி அந்த வால்மீகி முனிவர் கவிசார்வ பௌமகா கவிசிரேஷ்டராக பபூவ ஆனார். தே உன்னுடைய வக்தராரவிந்த மகரந்த நிபாக, உன்னுடைய தேனுக்கு ஒப்பான அந்த தாமரையிலிருந்து அமீ பிரபந்தாக இந்த உன்னுடைய அருளி செயல்கள், அதுவும் திருப்பாவை நாச்சியார் திருமொழின்ற அருளி செயல்கள் ஸ்வதந்தே மிகவும் ரசமானவைகளாக அனுபவிக்கப்படுகின்றன. இத்தியத் கிமத்புதம்
இதில் என்னமா வியப்பு இருக்க போகிறது அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால வால்மீகியை காட்டிலும் ஆண்டாள் நாச்சியாருடைய கிரந்தம் ராமாயணத்தை காட்டிலும் ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு கிரந்தமானது மேன்மை அடைந்ததுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினால தேசிகன் சாதிக்கிறார். தன்யவாதம்.